விஜய் ரசிகர்கள் எப்போல்லாம் தலைவர்களுக்கு மாலை போட வராங்களோ அந்த நேரம் பார்த்து உள்ள புகுந்து எப்படியாவது ஊர்ல பேசிக்கிறாங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம எந்த ஊர்ல பேசிக்கிற விஷயத்த பத்தி பாக்க போறோம்னா இது ஊர்ல பேசுற விஷயம் இல்லைங்க ஒரு நல்ல மனிதன் செய்த நல்ல செயலை பத்தி ஊரே பேசிட்டு இருக்கு அவர் நம்ம ஐயா கர்மவீரர் காமராஜர் நேற்று நூத்தி இருபத்தி ஓராவது பிறந்தனால வெகு விமர்சையா கொண்டாடினாங்க தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சிகளும் செலுத்த வேண்டிய மரியாதைய செவ்வனே செஞ்சுட்டு இருந்தாங்க இதுல ஒரு படி மேல போய் நம்ம நடிகர் தளபதி விஜய் இருக்காரு இல்லையா அவரு தளபதி விஜய் பயிலகம்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அது என்னன்னா இருந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு துணை கல்வியாக செயல்படும் மையங்களை ஆரம்பிச்சிருக்காரு அதாங்க ஈவினிங்லாம் டியூஷன் எடுப்போம் இல்லையா அது மாதிரி ஒரு டியூஷன் சென்டரை தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது மக்கள் இடத்துல நல்ல வரவேற்பையும் பெற்று இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எதை வரவேற்றாலும் அது எதிர்க்கிறதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்கு இல்லையா அதாங்க நம்ம சங்கி பாய்ஸ் அண்ணாமலை கேங் அமர் பிரசாத் ரொட்டியின் படை சாரி சாரிங்க அமர் பிரசாத் ரெட்டியின் படை இவங்க இந்த பைலகத்தை இந்த பைலகம் திறப்புக்கு வர கூட்டத்தை தங்கள் வசப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டினாங்களாம் அது என்ன திட்டம்னா நாக்கு வர கூட்டத்தை எப்படியாவது அண்ணாமலை அதான் மாஸ் ஒரு திட்டத்தை போட்டாராம் அமர் பிரசாத் ரெட்டி இந்த திட்டத்தை போன வாரமே அண்ணாமலை சொன்னாராம் சூப்பருங்க ரெட்டினா உடனே பண்ணிடுவோங்கண்ணா ஆனா இது ரஜினி அண்ணா மாதிரி ஆயிடக்கூடாதுங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை எஸ் சொன்னாராம் அப்படி என்ன திட்டம் ஏன்னா ஏற்கனவே அரசியலுக்கு வரேன்னு சொன்ன ரஜினிய பாஜகவோட முகங்கள் தன்வசப்படுத்துறேன்ற பேர் வழி அவரை நிரந்தரமா அரசியலுக்கே வரவிடாம பண்ணிட்டாங்க இதே போலதான் இப்போ விஜய் கிட்ட களம் இறங்கி இருக்காங்க தளபதி விஜய் ரசிகர் மன்றங்களோட தலைவரா இருக்கிறவர் அதுவும் மாநில தலைவரா இருக்கவர் புஸ்ஸி ஆனந்த் அவர்கிட்ட நூல் விட்டாரா அமர் பிரசாத் ரெட்டி இயற்கையிலேயே காமராஜரோட பக்தரான புஸ்ஸி ஆனந்த் இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கும் போது அமர் பிரசாத் ரெட்டி ஒரு பத்து குண்டர்களோட சேர்ந்துகிட்டு புஸ்ஸி ஆனந்த சந்திக்க முற்பட்டாராம் நீங்க பயிலகம் ஆரம்பிங்க வேற என்ன வேணாலும் அரசியல் பண்ணுங்க மேடையில அண்ணாமலையை பத்தி ரெண்டு வார்த்தை வாழ்த்தி பேசுங்க அரசியலுக்கு அண்ணாமலை நடிப்புக்கு தளபதி விஜய் இப்படி கூட நீங்க கொண்டு போலாம் நேரடி அரசியல் உங்களுக்கு செட்டே ஆகாது மத்தியில பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து கட்சியில ஒரு பெரிய போஸ்ட் வாங்கி நெக்ஸ்ட் எம்பி ஆக்கிடலாம் அப்படின்னு தூது விட்டு அவரை எப்படியாவது தன் எல்லாம் செல்பி எடுத்து அதை வச்சு ஆதாயம் தேடுற நம்ம அமர் பிரசாத் ரெட்டி விஜய் குடும்பத்தோட எடுத்த போட்டோக்கள் புசி ஆனந்த் கிட்ட காமிச்சாராம் இத பார்த்த புசியானந்த் சார் நாங்க ஏதோ எங்களால முடிஞ்சதை மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் தலையிடாதீங்க உடனே சுதாரிச்சு கொண்ட அமர் பிரசாத் ரெட்டி எல்லா பயிலகத்துக்கும் அண்ணாமலை சார்பா நாங்க ஒரு ஐம்பதாயிரம் தரும் நீங்க அது மேடையில சொன்னாம போதும் அண்ணாமலைக்கு விஜய் ரசிகர்கள் கிட்ட இருந்து பொலிடிக்கல் மைலேஜ் கிடைக்கும் அதையாவது எப்படியாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே கடுப்பான புஸ்ஸியான தம்பி பாக்க சின்ன பையனா இருக்கீங்க ரசிகர்கள் எல்லாம் குதிச்சு போயிருக்காங்க தயவு செய்து வெளிய போய்டுங்க உங்க அரசியலுக்கு எங்கள வியாபாரம் ஆக்காதீங்க அப்படின்னு மிரட்டி விட்டாராம் துண்டை காணோம் துணிய காணோம்னு வெளிய ஓடி வந்த ரெட்டி அண்ணாமலைக்கு போன் பண்ணி எல்லா சக்சஸ் எல்லாரையும் ஒத்துக்க வச்சுட்டேன் இந்த வாரமே அசத்திடலாம் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாராம் இத நம்ம நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சமீபத்தில் தலைவர்களுக்கு மாலை போடும் போது விஜய் ரசிகர்கள் எப்பெல்லாம் தலைவர்களுக்கு மாலை போட வராங்களோ அந்த நேரம் பார்த்து உள்ள புகுந்து அப்படியாவது அண்ணாமலை வாழ்கன்ற கோஷத்தை விஜய் ரசிகர்கள் மூலமாக பெற்று அத சமூக ஊடகத்துல பரப்பி விட்டு கெத்து காட்டலாம் நினைச்சாராம் அதான் அமர் எல்லாமே பேசி சமாளிச்சிட்டாரே இனி விஜய் ரசிகர்கள் நம்மகேங்க தான அப்படின்னு ஆசைப்பட்டு அழகு முத்துக்கோன் சிலை காமராஜர் சிலை அங்கெல்லாம் மாலை அணிவிக்க போகும்போது விஜய் ரசிகர்களோட வாயே பார்த்தாராம் நம்ம அண்ணாமலை ஆனா எந்த கோஷமும் வரலயாம் யோ கிளம்பியா நாங்க மாலை போடணும் அப்படின்னு துருதுருப்பான விஜய் ரசிகர்கள் துரத்தி விட்டாங்களாம் அண்ணாமலையை இத பார்த்து காண்டான அண்ணாமலை அந்த ஆத்திரத்துல அமர் பிரசாத் ரெட்டிய கூப்பிட்டு அமர் பிரசாத் ரெட்டி நீ என்ன பெரிய உண்மையா நீ எப்படி கூட்டம் கூப்பிட்டே எனக்கு தெரியாதா அந்த மூத்த வழக்கறிஞர் எல்லா கதையும் வெளியிட்டுருவேன் அப்படின்னு டோர்க்குள்ள போய் ஒரு லாக்க போட்டாரா அமர் காண்டான அண்ணாமலை நீ எல்லாம் வேஸ்ட் அமர் இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சமயோஜிதமா கேட்டாராம் இருக்கவே இருக்கு ஈடி பாய விடுவோம் புஷியானத கலங்கடிச்சிருவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா விஜய் ரசிகர்கள் நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை சொன்னாராம் இத இவர் மட்டும் சொல்லலங்க அண்ணாமலை அணுகி விஜய்க்கு எதிராக செயல்படணும் நினைக்கிற சங்கிகள் சொல்லிட்டு இருக்காங்களாம் ஏன்னா விஜய் நலத்திட்ட பணி மேடையில மூணு தலைவர்கள் சொன்னாரு அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் கர்ம வீரர் காமராஜர் ஆனா எங்கேயுமே ஷூ நக்கியான சவார்கர் ராஜ துரோகி ராஜாஜி வாயிலேயே நுழையாத ஷியாம பிரசாத் பூம பிரசாத் இவங்க பேரெல்லாம் சொல்லல இதனால காண்டான சில சங்கிகள் அண்ணாமலையை இப்போ ஏத்தி விட்டுட்டு இருக்காங்களாம் புஷ்ஷியானது எப்படியாவது லாக் பண்ணணும் நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டம் போயிடும் எல்லாரும் விஜய் மேல ரொம்ப ஈர்ப்பா இருக்காங்க விஜய்ய நம்ம எதிர்ப்பு அரசியல் பண்ணி மைலேஜ் எடுக்கணும் ராஜா ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவர் ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்துவ மத எதிர்ப்பை ஒரு ஆர்எஸ் எஸ் ஆ நம்ம காட்டணும் அப்படின்னு கோயம்புத்தூர் சங்கிகள் கன்னியாகுமரி சங்கிகள் அமர் பிரசாத் ரெட்டி கேங் எல்லாரும் அண்ணாமலை கிட்ட ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்களா இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியாம எப்போ வேணாலும் ஈடி பாயும் அப்படின்னு அமர் புசியானந்த மிரட்டி வேற இருக்காரு பாருங்க இவனுங்க திமுற ஆட்சியில இல்ல ஓட்டு சதவீதம் இல்ல நோட்டாக்கு கீழே இருக்கும் போதே திராவிட கட்சிகள் இடதுசாரி தோழர்கள் இவங்க எல்லாம் வரவேற்கிற விஜய இவனுங்க எதிர்ப்பானுங்களாம் ஏன் தமிழ் தேசியம் பேசுறவங்க கூட தான் விஜய ஆதரிக்கிறாங்க ஆனா இந்த இந்து மத வெறியர்கள் அதுவும் அண்ணாமலை போன்ற காரிய கிறுக்குகள் அமர் பிரசாத் போன்ற அரசியல் பிம்புகள் விஜய் கிட்டையும் புசியானதுகிட்டயும் வாலாட்ட தயாராகி இருக்கானுங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண போறானுங்களோ சோசியல் மீடியால பத்து பேரை வச்சு லைக் வாங்கிக்கிட்டு ஏதோ பத்து லட்சம் ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சா மாதிரி பெருமை பீத்திக்கிறானுங்க இந்த மாதிரி நல்லவர்களையும் பொது சேவைக்கு வரவிடாம பாத்துக்கிறானுங்க இதுக்கு மேல நாம என்னங்க சொல்றது விஜய் ரசிகர்கள் தான் விழுத்து கொள்ள வேண்டும் அண்ணாமலை யாரு அமர் பிரசாத் ரெட்டி யாரு இனி என்னென்ன காய் நகர்த்துவாங்க அப்படின்றத விழிப்பா யோசிச்சு இவனுங்களை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் இல்லனா ரஜினிகாந்த் விஜயகாந்த் கதையாக்கிடுவானுங்க கவனமா இருங்க ரசிகர்களா அப்புறம் நீங்க ஆரம்பிச்ச பயிலகத்துக்கு மார்ச் தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்